ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். பிஜி யூஜியில் ரிசல்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க, 18ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் தான் சர்வர் ஓப்பன் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணால் சர்வர் வந்து ஓப்பன் ஆகலை. நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் ட்ராவலில் இருந்தேன், அதனால் வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ இப்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் கம்யூனிட் டேபில் கூட போஸ்ட் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி உங்களுடைய ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க தனியாக எதுவும் கொடுக்கல, அதிலே தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கொடுத்ததில் டேட் வந்து அப்டேட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க, 18 பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ஃபார் யூஜி நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நவம்பர் 2020, ரிசல்ட் ஃபார் பிஜி நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நவம்பர் 2020. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அப்டேட்ஸ் வந்து அதிலேயே தெரியும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண ரிசல்ட் அப்படியே இருக்கும். அதுபோக என்ன ரிசல்ட் அப்டேட் வந்திருக்குதோ அந்த ரிசல்ட் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும். ஏன்னா தனித்தனியாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகாது. இப்போ வந்து நம்ம யூஜியை கிளிக் பண்ணிக்கலாம். யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களோட ரிசல்ட் எல்லாமே ஏற்கனவே பப்ளிஷ் ஆனது தான். ஸோ பிஎஸ்சி மேக்ஸுக்கு வந்து அவங்க இயர் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ரெகுலராக எழுதியிருந்தாலும் சரி, ஹரியரில் எழுதியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்சாவை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் சேவ் ஆகும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பேப்பருக்கு ரிசல்ட் வந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கோம், உங்களுடைய பேப்பர்ஸ் ஏதாவது மிஸ்ஸிங்காக இருக்குது, ரிசல்ட் வரலனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மற்றபடி பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ரிசல்ட் வந்து ஏற்கனவே வந்தது தான். யூஜியில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிஜி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணலாம். பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ கிரிமினாலஜி, எம்ஏ இது ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்டேட் யார் யாருக்கு ரிசல்ட் இருக்குதோ அவங்க செக் பண்ணிக்கோங்க. எம்காம்க்கு எல்லாமே ஏற்கனவே ரிசல்ட் வந்தது தான். எம்ஏ தமிழுக்குலாம் அப்டேட்டாக தான் வந்திருக்குது. ஸோ இதுலையும் வழக்கம் போல் உங்களுடைய ரிசல்ட்டை செக் பண்ணால் ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணி கேப்சாவை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டு உங்களுடைய ரிசல்ட் சேவ் ஆகும். ரிசல்ட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸாம் எழுதிருக்கேன் வரல அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க, அது 4 பேப்பர் எழுதியிருக்காங்க, 1 பேப்பருக்கு ரிசல்ட் வரல, இல்லை ரிசல்ட் எழுதின எந்த பேப்பருக்குமே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்பீடு போஸ்ட்டில் தான் அனுப்பணும், ப்ரைவேட் குரியரில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அவங்க ப்ரைவேட் குரியர்லாம் அந்த ஆப்ஷன் அனுப்ப தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரொசீஜர் சொல்லிட்டோம், ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் பண்ணுறோம், ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த அப்டேட் ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. எதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ரிசல்ட்டை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு அந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூஜியில் வந்துட்டு இன்னும் பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இன்னும் ரிசல்ட் வரல. அதில் நீங்கள் ரெகுலராக எழுதியிருந்தாலும் அரியராக எழுதியிருந்தாலும் இன்னும் வரல. ஸோ வந்தவுடனே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ரிசல்ட் வந்தப்போ பி லிட்னு ஒன்று வந்துச்சு, அதில் வந்துட்டு எல்லோரும் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படிலாம் கிடையாது. பி லிட்டுங்கிறது அது ஒரு தனி, அது தனி கோர்ஸ், கோர்ஸ் கோட் 5004ங்கிறது அது ஒரு தனி கோர்ஸ் அது. ஸோ அதனால் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ்க்கு வந்துட்டு நிறைய பேர் கேட்டிங்க, அதில் வந்துட்டு என்னுடைய ரெக்கார்ட்ஸ் ரிசல்ட் வந்து நாட் ஃபவுண்ட் வருதுன்னு அப்படிலாம் கிடையாது. பி லிட் 5004ங்கிறது ஒரு தனி கோர்ஸ். ஸோ அதில் வந்துட்டு அந்த ரிசல்ட் ஷோ ஆகாது. பிஏ தமிழுக்கும் பிஏ இங்கிலீஷுக்கும் இனிமேல் தான் ரிசல்ட் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்துட்டு 21 மந்த் கழிச்சு போனீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சிசி எதுவும் அப்ளை பண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய மார்க்ஷீட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு சிசிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு உண்டான முழு தகவல்கள், இல்லை சர்டிஃபிகேட் கலெக்ட் டீட்டெயில், கான்வகேஷன் கலெக்ட் டீட்டெயில், ஃபுல் தகவல் நம்ம கொடுத்தாச்சு. அதனுடைய வீடியோஸ் நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த அப்டேட். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு வீரசன், நமது சேனலுக்கு வீரசன் தாட்ஸ்.